ஏற்கனவே நாம் பார்த்தது போல ஒவ்வொரு சக்ரா என்று சொல்லப்பட்ட இயக்க மையத்தை அதனுடைய வேலைத்திறனை நாம் அதிகப்படுத்தி அதை சுத்தம் செய்தல், அதை இப்படி நிரந்தரமாக அது செயல் செய்வதற்காக செய்வதற்கான பயிற்சியிலே முதலாவதாக நாம் செய்ய இருப்பது மூலாதாரம் என்று சொல்லப்பட்ட கழிவு மண்டலத்தை நாம் முதலாவதாக பல ஆண்டுகளாக நம் உடம்பில் இயங்கிக் கொண்டு ஒரு அளவுக்கு அசுத்தமடைந்திருக்கும் அந்த கழிவு மண்டலத்தை முதலில் சுத்தம் செய்கிறோம். ஆக சுத்தம் செய்ததை நாம் சக்தி ஏற்றப்பட்டு வலுவடைய வைக்கிறோம். மூன்றாவதாக நாம் ஏற்றிய அந்த வலிமையை நிரந்தரமாக இருப்பதற்காக சீல் செய்கிறோம். இதற்கு நாம் செய்வது வந்து யோக முத்ரா என்ற முத்திரையை எப்படி வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் இப்பொழுது படத்திலே பார்க்கிறீர்கள். அந்த விரல்கள் எப்படி வைக்கப்பட வேண்டும், அந்த முத்திரை செய்யப்பட்ட கைகள் எப்படி எந்த நிலையில் வைக்கப்பட வேண்டும் என்பதை காட்டப்படுகிறது. இது இந்த மூலாதாரம் என்பது முதுகுத்தண்டின் கடைசி பகுதியில் இருப்பதாக நாம் எண்ணுகிறோம். இதனுடைய சுரப்பி கரஸ்பாண்டிங் சுரப்பி என்று சொல்லப்பட்டது, அட்னீரல் கிளாண்ட் என்று சொல்லப்பட்டது. நிறம் சிகப்பு வர்ணம், இந்த மூலாதாரத்திற்கு உள்ள உறுப்புகளுக்கு ஏற்ற நிறம் சிகப்பு. அதற்குள்ள மந்திரம் லம் என்று சொல்லப்பட்ட மந்திரம், முத்திரை யோக முத்ரா. இதை சார்ந்த உறுப்புகள் எல்லாமே பெருங்குடல், சிறுநீரகம், வேர்வை சுரப்பி, அதாவது நம்முடைய உடம்பிலிருந்து மூன்று வெளியேற்றப்பட வேண்டிய கழிவுகள் என்று சொல்வது சிறுநீர், மலம், வேர்வை என்று சொல்லப்பட்டதற்காக உள்ள சுரப்பிகள். இதை செய்யும்போது உன் மனதிலே என்ன பதிவுகள் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். என் உடம்பை நேசிக்கின்றேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், என் உடம்பை நேசிக்கின்றேன் என்ற அந்த எண்ண பதிவை உங்கள் மனதில் வைத்து கொண்டு நீங்கள் செய்கிறீர்கள். ஆக இதை செய்யும்போது ஏற்கனவே சொன்னது போல ஒரு 5 முறை காற்றை எடுத்தல், இருத்தல், வெளிவிடுதல் என்று இருத்தல் சொல்கிறோம். ஆமாம், அதே போல 5 முறை முதலில் செய்வது நீங்கள் அந்த சுத்தமடை வைவதற்காக முதலில் 5 முறை செய்கிறோம். 2வது முறை 5 முறை செய்வது நாம் சுத்தமடைந்ததை வலு ஏற்றுகிறோம். அவையிலெல்லாம் சுத்தப்படுத்தப்பட்ட பின் அது செயல்தன்மையை கூட்டி வலு ஏற்றுவதற்காக 5 முறை நாம் சுவாசத்தை எடுக்கிறோம். கடைசியாக 1 முறை செய்து, 1 முறை அல்ல 3 முறை செய்யுங்கள், செய்து ஏற்றப்பட்ட சக்தியை அமைதியாக இருந்து கொண்டு உங்களுக்கு செயல் புரிந்து அத்தனையும் நலமாக இருப்பதற்காக வழி செய்வதற்காக செய்வதையும் செய்கிறீர்கள். ஆக இப்படி நீங்கள் செய்வதை நீங்கள் நன்றாக கவனித்து செய்யுங்கள். இப்பொழுது நாங்கள் சொல்லிய அந்த 3 நிலைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு சக்ராவுக்கும் உள்ள இயக்கத்திற்காக 5 முறை காற்றை எடுத்து அந்த சக்கராவில் உள்ள உறுப்புகளை சுத்தமடைய வைக்கிறீர்கள். 2வது 5 முறை சுத்தமடைந்ததை வலு ஏற்றுகிறீர்கள். 3வது முறை ஏற்றி 3 முறை செய்து ஏற்றிய வலுவை நிரந்தரமாக இருக்க வைக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது முதலாவதாக காற்றை உள்ளே எடுப்பதற்காக நான் சொன்ன பயிற்சி செய்கிறீர்கள். அந்த முத்திரையை வைத்து கொண்டு மனதில் எண்ணிக்கொண்டு நான் சொல்வதை நன்றாக மூன்று முறை நீங்கள் காற்றை உள்ளே எடுத்து வெளியே விட்டதை நீங்கள் செய்தீர்கள். ஆக நீங்கள் உள்ளே எடுத்த காற்றை வைத்திருந்து வெளியே விட்ட போது அது அந்த உறுப்பு சுத்தமடைந்து விட்டதை நீங்கள் உணர ஆரம்பித்தீர்கள். இப்பொழுது 2வதாக அதே முத்திரையை வைத்துக் கொண்டு நீங்கள் மீண்டும் 5 முறை செய்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் செய்த 5 முறை அந்த சுத்தமடைந்த உறுப்புகள் எல்லாம் வலுவடைந்து அற்புத தன்மையை பெற்று சுறுசுறுப்பாக அற்புத தன்மையோடு இயங்கும் தன்மையை பெற்றுவிட்டதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக 3 முறை நீங்கள் எடுத்து அந்த ஏற்றப்பட்ட அந்த வலுவை நிரந்தரமாக்குவதற்காக 3 முறை காற்றை உள்ளே எடுக்கிறீர்கள்.
ஆக கடைசியாக நீங்கள் மூன்று முறை எடுத்தது ஏற்றப்பட்ட வலு அந்த சக்ராவிலே நிரந்தரமாக சுத்தம் செய்யப்பட்டு வலு ஏற்றப்பட்டது. உங்களுடைய அந்த ஆரோக்கிய நிலையோடு செயல்படும் தன்மையை நீங்கள் இப்பொழுது கற்பனை செய்து பார்க்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் இரண்டாவதாக உள்ள சக்ரா என்று சொல்லப்பட்ட சுவாதிட்டனம் என்ற சக்ராவில் உள்ள உறுப்புகள் எல்லாம் இன உறுப்புகள் என்று சொல்லப்பட்ட உறுப்புகளாக இருப்பதால் அவைகளை அது இருக்கும் இடம் வந்து அடி வயிற்றின் கீழ்ப்பகுதி என்று நாம் வைத்திருக்கிறோம். சுரப்பி கருப்பை ஆண் விதைப்பை என்று அந்த சுரப்பிகளை வைத்து செயல்படுகிறது. இதற்கு ஏற்ற நிறம் ஆரஞ்சு நிறம். ஒளி அதாவது மந்திரம் பம் பா இம் பம் என்று சொல்லப்பட்டது. முத்திரை நாம் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது அந்த கையிலே வைக்கப்பட்டது பூர்ண முத்திரா என்று சொல்லப்பட்ட முத்திரையை வைத்திருக்கிறார்கள். அது எப்படி வைக்கப்பட்டு அந்த கை எந்த இடத்தில் எப்படி வைக்கப்பட வேண்டும் என்பதை அருமையாக காட்டப்பட்டிருக்கிறது. இதில் சார்ந்த உறுப்புகள் எல்லாம் செக்ஸ் ஆர்கன்ஸ் என்று சொல்லப்பட்டவை. உங்கள் மனதில் என்ன பதிவு இருக்க வேண்டும் என்றாலே செக்ஸ் உறுப்புகளின் அனைத்து இயக்கங்களும் சிறப்பாக செயல்படுகிறது என்ற எண்ணத்தை நீங்கள் பதிவாக வைத்து இந்த முத்திரையை செய்ய வேண்டும் என்று பார்த்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் சொல்லிய அந்த மூன்று நிலைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு சக்ராவுக்கு உள்ள இயக்கத்திற்காக ஐந்து முறை காற்றை எடுத்து அந்த சக்கராவில் உள்ள உறுப்புகளை சுத்தமடைய வைக்கிறீர்கள். இரண்டாவது ஐந்து முறை சுத்தமடைந்ததை வலு ஏற்றுகிறீர்கள். மூன்றாவது முறை மூன்று முறை செய்து ஏற்றிய வலுவை நிரந்தரமாக இருக்க வைக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது முதலாவதாக காற்றை உள்ளே எடுப்பதற்காக நான் சொன்ன பயிற்சி செய்கிறீர்கள். அந்த முத்திரையை வைத்து கொண்டு மனதில் எண்ணிக்கொண்டு நான் சொல்வதை நன்றாக மூன்று முறை நீங்கள் காற்றை உள்ளே எடுத்து வெளியே விட்டதை நீங்கள் செய்தீர்கள். ஆக நீங்கள் உள்ளே எடுத்த காற்றை வைத்திருந்து வெளியே விட்ட போது அது அந்த உறுப்பு சுத்தமடைந்து விட்டதை நீங்கள் உணர ஆரம்பித்தீர்கள். இப்பொழுது இரண்டாவதாக அதே முத்திரையை வைத்துக் கொண்டு நீங்கள் மீண்டும் ஐந்து முறை செய்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் செய்த ஐந்து முறை அந்த சுத்தமடைந்த உறுப்புகள் எல்லாம் வலுவடைந்து அற்புத தன்மையை பெற்று சுறுசுறுப்பாக அற்புத தன்மையோடு இயங்கும் தன்மையை பெற்றுவிட்டதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக மூன்று முறை நீங்கள் எடுத்து அந்த ஏற்றப்பட்ட அந்த வலுவை நிரந்தரமாக்குவதற்காக மூன்று முறை காற்றை உள்ளே எடுக்கிறீர்கள். ஆக கடைசியாக நீங்கள் மூன்று முறை எடுத்தது ஏற்றப்பட்ட வலு அந்த சக்ராவிலே நிரந்தரமாக சுத்தம் செய்யப்பட்டு வலு ஏற்றப்பட்டது. உங்களுடைய அந்த ஆரோக்கிய நிலையோடு செயல்படும் தன்மையை நீங்கள் இப்பொழுது கற்பனை செய்து இப்பொழுது நீங்கள் பார்ப்பது ஜீரண மண்டலம் அல்லது உணவு மண்டலம் என்று சொல்லப்பட்டதற்காக மணிப்பூரக சக்கரம் என்று சொல்லப்பட்டது. சிலர் சோலார் பிளக்சஸ் என்று சொல்லுவார்கள். இது இருக்கும் இடம் வந்து நாபி என்று சொல்லப்பட்ட தொப்புள் இடத்திலே உள்ளதாக சொல்லுகிறோம். சுரப்பி ஃபேங்க்ரியாஸ் என்று சொல்லப்பட்டதும் அட்டிரல் என்று சொல்லப்பட்ட சுரப்பி இது சம்பந்தப்பட்டது. நிறம் மஞ்சள் நிறம். ஒளி ரம் ரம் என்று சொல்லப்பட்டது. முத்திரை நமக்கு ஞான முத்திரை தர்ஷாமூர்த்தி முத்திரை என்று சொல்லப்பட்ட சின் முத்ரா என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது சார்ந்த உறுப்புகள் கல்லீரல் வயிறு கணையம் பித்தப்பை போன்ற ஜீரண மண்டலத்தில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் செய்யும் போது நீங்கள் என்ன பதிவோடு செய்யப்பட வேண்டும் என்றாலே என் தனி செயல்பாடு நாளுக்கு நாள் வளர்கிறது, நான் எண்ணுவதை நன்கு செயல்படுத்துகிறேன். ஆக இதை இந்த என்ன பதிவுகளை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் செயலாக்குங்கள். அத்துடன் அந்த கழிவு மண்டலத்தில் உள்ள உணவு
மண்டலம், ஜீரண மண்டலத்தில் உள்ள உறுப்புகள் எல்லாம் அற்புதமாக செயல்புரிந்து நீ சாப்பிடும் உணவு சாப்பிடும் பொருட்கள் எல்லாம் ஜீரணிக்கப்பட்டு அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் எடுக்கப்படுவதை நீங்கள் எண்ணமாக கொள்ளுங்கள். ஆக இப்பொழுது நாங்கள் சொல்லிய அந்த மூன்று நிலைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு சக்கராவுக்கு உள்ள இயக்கத்திற்காக 5 முறை காற்றை எடுத்து அந்த சக்கராவில் உள்ள உறுப்புகளை சுத்தமடைய வைக்கிறீர்கள். 2வது 5 முறை சுத்தமடைந்ததை வலுவேற்றுகிறீர்கள். 3வது 3 முறை செய்து ஏற்றிய வலுவை நிரந்தரமாக இருக்க வைக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 1வதாக காற்றை உள்ளே எடுப்பதற்காக நான் சொன்ன பயிற்சி செய்கிறீர்கள். அந்த முத்திரையை வைத்து கொண்டு மனதில் எண்ணிக்கொண்டு நான் சொல்வதை நன்றாக முறை நீங்கள் காற்றை உள்ளே எடுத்து வெளியே விட்டதை நீங்கள் செய்தீர்கள். ஆக நீங்கள் உள்ளே எடுத்த காற்றை வைத்திருந்து வெளியே விட்ட போது அது அந்த உறுப்பு சுத்தமடைந்து விட்டதை நீங்கள் உணர ஆரம்பித்தீர்கள். இப்பொழுது 2வதாக அதே முத்திரையை வைத்துக் கொண்டு நீங்கள் மீண்டும் 5 முறை செய்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் செய்த 5 முறை அந்த சுத்தமடைந்த உறுப்புகள் எல்லாம் வலுவடைந்து அற்புத தன்மையை பெற்று சுறுசுறுப்பாக அற்புத தன்மையோடு இயங்கும் தன்மையை பெற்றுவிட்டதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக 3 முறை நீங்கள் எடுத்து அந்த ஏற்றப்பட்ட அந்த வலுவை நிரந்தரமாக்குவதற்காக 3 முறை காற்றை உள்ளே எடுக்கிறீர்கள். ஆக கடைசியாக நீங்கள் 3 முறை எடுத்தது ஏற்றப்பட்ட வலு அந்த சக்கராவிலே நிரந்தரமாக சுத்தம் செய்யப்பட்டு வலு ஏற்றப்பட்டது. உங்களுடைய அந்த ஆரோக்கிய நிலையோடு செயல்படும் தன்மையை நீங்கள் இப்பொழுது கற்பனை செய்து பார்க்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இரத்த ஓட்ட மண்டலம் என்று சொல்லப்பட்ட, அநாகதம் என்று சொல்லப்பட்ட அந்த சக்கரா பெயர் கொண்டதை நீங்கள் எப்படி செயலாக்கம் வலு ஏற்றுதலை பார்க்கிறீர்கள். இது இருக்கும் இடம் மார்பு பகுதி என்று பார்க்கிறோம். சுரப்பி தைமஸ் கிளாண்ட் என்று சொல்லப்பட்டது. நிறம் பச்சை நிறம். ஒளி ஹம் என்று சொல்லப்பட்ட ஒளி. முத்திரை சின் மயா முத்ரா என்று சொல்லப்பட்ட முத்திரை. சார்ந்த உறுப்புகள் இரத்த ஓட்டம், தோல், இருதயம் இவைகளெல்லாம் சேர்ந்தது இந்த மண்டலத்தில் இருப்பதாக, இரத்த ஓட்ட மண்டலத்தை சேர்ந்ததாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதை செய்யும்போது உங்கள் மனதிலே நான் இருதயம் சுத்தமானவன், அன்புமயமானவன், எதையும் செய்யும் திரள் படைத்தவன் என்ற எண்ண பதிவுகளை வைத்துக் கொண்டு செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக இப்பொழுது நாங்கள் சொல்லிய அந்த 3 நிலைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒவ்வொரு சக்கராவுக்கு உள்ள இயக்கத்திற்காக 5 முறை காற்றை எடுத்து அந்த சக்கராவில் உள்ள உறுப்புகளை சுத்தமடைய வைக்கிறீர்கள். 2வது 5 முறை சுத்தமடைந்ததை வலு ஏற்றுகிறீர்கள். 3வது 3 முறை செய்து ஏற்றிய வலுவை நிரந்தரமாக இருக்க வைக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 1வதாக காற்றை உள்ளே எடுப்பதற்காக நான் சொன்ன பயிற்சி செய்கிறீர்கள். அந்த முத்திரையை வைத்து கொண்டு மனதில் எண்ணிக்கொண்டு நான் சொல்வதை நன்றாக முறை நீங்கள் காற்றை உள்ளே எடுத்து வெளியே விட்டதை நீங்கள் செய்தீர்கள். ஆக நீங்கள் உள்ளே எடுத்த காற்றை வைத்திருந்து வெளியே விட்ட போது அது அந்த உறுப்பு சுத்தமடைந்து விட்டதை நீங்கள் உணர ஆரம்பித்தீர்கள். இப்பொழுது 2வதாக அதே முத்திரையை வைத்துக் கொண்டு நீங்கள் மீண்டும் 5 முறை செய்கிறீர்கள்.
இப்பொழுது நீங்கள் செய்த ஐந்து முறை அந்த சுத்தமடைந்த உறுப்புகள் எல்லாம் வலுவடைந்து அற்புத தன்மையை பெற்று சுறுசுறுப்பாக அற்புத தன்மையோடு இயங்கும் தன்மையை பெற்றுவிட்டதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக மூன்று முறை நீங்கள் எடுத்து அந்த ஏற்றப்பட்ட அந்த வலுவை நிரந்தரமாக்குவதற்காக மூன்று முறை காற்றை உள்ளே எடுக்கிறீர்கள். ஆக கடைசியாக நீங்கள் மூன்று முறை எடுத்தது ஏற்றப்பட்ட வலு அந்த சக்ராவிலே நிரந்தரமாக சுத்தம் செய்யப்பட்டு வலு ஏற்றப்பட்டது. உங்களுடைய அந்த ஆரோக்கிய நிலையோடு செயல்படும் தன்மையை நீங்கள் இப்பொழுது கற்பனை செய்து பார்க்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்க இருப்பது சுவாச மண்டலம் என்ற விசித்தி என்று பட்ட த்ரோட் சக்ரா என்று சொல்வார்கள். இதனுடைய இருப்பிடம் தொண்டை, சுரப்பி தைராய்டு கிளாண்ட், நிறம் நீல நிறம், ஒளி கம் இக்கம், முத்திரை ஆதி முத்ரா என்று சொல்லப்பட்ட முத்திரையை எப்படி ஒவ்வொரு விரல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அந்த வைக்கப்பட்ட அந்த கையிலே ஒவ்வொரு விரல்களை எப்படி வைத்து எந்த இடத்திலே அந்த கை வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இது சார்ந்த உறுப்புகள் மூக்கில் இருந்து பார்த்தால் மூக்கு, மூச்சு குழல், தொண்டைக்குழி, கழுத்து பகுதி என்று பார்த்து இத்தனையும் சேர்ந்ததுதான் அந்த விசக்தி என்று சொல்லப்பட்டதிலே. அடுத்தது நீ செய்யும் போது அவை அந்த உறுப்புகள் எல்லாம் சுத்தமடைய வைத்து வலு ஏற்றப்பட்டு அந்த வலு நிரந்தரமாக இருந்து உங்களுக்கு அந்த பிராணசக்தியை எடுக்கும் தன்மை அதை விட அற்புதமாக செயல்புரிவதாக அமைகிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். நான் என் எண்ணங்களை சுத்தமாகவும் தெளிவாகவும் வைத்திருக்கிறேன். நான் பேசுவதும் கேட்பதும் உண்மையே. மீண்டும் சொல்லுகிறேன், நான் பேசுவதும் கேட்பதும் உண்மையே. ஆக இப்பொழுது நாங்கள் சொல்லிய அந்த மூன்று நிலைகளை வைத்து கொண்டு நீங்கள் ஒவ்வொரு சக்ராவுக்கு உள்ள இயக்கத்திற்காக ஐந்து முறை காற்றை எடுத்து அந்த சக்ராவில் உள்ள உறுப்புகளை சுத்தமடைய வைக்கிறீர்கள். இரண்டாவது ஐந்து முறை சுத்தமடைந்ததை வலு ஏற்றுகிறீர்கள். மூன்றாவது முறை மூன்று முறை செய்து ஏற்றிய வலுவை நிரந்தரமாக இருக்க வைக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது முதலாவதாக காற்றை உள்ளே எடுப்பதற்காக நான் சொன்ன பயிற்சி செய்கிறீர்கள். அந்த முத்திரையை வைத்து கொண்டு மனதில் எண்ணிக்கொண்டு நான் சொல்வதை நன்றாக மூன்று முறை நீங்கள் காற்றை உள்ளே எடுத்து வெளியே விட்டதை நீங்கள் செய்தீர்கள். ஆக நீங்கள் உள்ளே எடுத்த காற்றை வைத்திருந்து வெளியே விட்ட போது அது அந்த உறுப்பு சுத்தமடைந்து விட்டதை நீங்கள் உணர ஆரம்பித்தீர்கள். இப்பொழுது இரண்டாவதாக அதே முத்திரையை வைத்துக் கொண்டு நீங்கள் மீண்டும் ஐந்து முறை செய்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் செய்த ஐந்து முறை அந்த சுத்தமடைந்த உறுப்புகள் எல்லாம் வலுவடைந்து அற்புத தன்மையை பெற்று சுறுசுறுப்பாக அற்புத தன்மையோடு இயங்கும் தன்மையை பெற்றுவிட்டதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக மூன்று முறை நீங்கள் எடுத்து அந்த ஏற்றப்பட்ட அந்த வலுவை நிரந்தரமாக்குவதற்காக மூன்று முறை காற்றை உள்ளே எடுக்கிறீர்கள். ஆக கடைசியாக நீங்கள் மூன்று முறை எடுத்தது ஏற்றப்பட்ட வலு அந்த சக்ராவிலே நிரந்தரமாக சுத்தம் செய்யப்பட்டு வலு ஏற்றப்பட்டது. உங்களுடைய அந்த ஆரோக்கிய நிலையோடு செயல்படும் தன்மையை நீங்கள் இப்பொழுது கற்பனை செய்து பார்க்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்க இருப்பது ஆக்ஞை என்று சொல்லப்பட்ட புரோ சக்ரா என்று சொல்லப்பட்ட மூன்றாவது நெற்றி கண் என்று சொல்லப்பட்ட மூன்றாவது கண்ணிலே உள்ள இந்த மையம் என்று சொல்கிறோம். இதனுடைய இருப்பிடம் புருவத்தின் புருவ மையம் என்று சொல்லுகிறோம். இதற்கு ஏற்பட்ட சுரப்பி பிட்யூட்ரி கிளாண்ட் என்று சொல்லப்பட்டது. இதற்கு ஏற்பட்ட நிறம் கருநீலம்,
ஒளி மந்திரம் அம். முத்திரையை நீங்கள் பாருங்கள், மேருதண்டா என்று அந்த பெருவரல் மேலாக வைத்து கொண்டு, அந்த காலத்தில் நாங்கள் கேலியாக தம்ஸ் அப் என்று சொல்லுவார்களே, அந்த தம்ஸ் அப் என்பது முத்திரை தான் மேருதண்டா என்று சொல்லப்பட்டது. இது சார்ந்த உறுப்புகள் எல்லாமே கண்கள், காதுகள், மூக்கு, வாய் என்று சொல்லப்பட்ட அந்த தானாக இயங்கும் நரம்பு மண்டலம் என்று சொல்லப்பட்ட அட்டானமஸ் நர்வ் சிஸ்டம் என்று சொல்லப்பட்டது மிக முக்கியமாக செயல்படுகிறது. நீங்கள் இந்த முத்திரை பயிற்சியை, அதாவது மேருதண்டா என்பதனுடைய அந்த பதி செய்து, அதை வைத்து நாம் சுத்தம் செய்து வலுப்படையும் தெரிவிக்கும் போது உங்கள் எண்ண பதிவுகள் என்னவாக இருக்க வேண்டுமென்றால், என் கண்களால் காணப்படுவது கருத்தில் ஏற்றப்படுகிறது, எனக்கு வருவதெல்லாம் எனக்கு நன்மை செய்வதாகவும் மகிழ்ச்சி தருவதாகவும் அமைகிறது. மீண்டும் சொல்கிறேன், என் கண்களால் காணப்படுவது கருத்தில் ஏற்றப்படுகிறது, எனக்கு வருவதெல்லாம் எனக்கு நன்மை செய்வதாகவும் மகிழ்ச்சி தருவதாகவும் அமைகிறது. நன்றி. ஆக இப்பொழுது நாங்கள் சொல்லிய அந்த மூன்று நிலைகளை வைத்து கொண்டு நீங்கள் ஒவ்வொரு சக்கராவுக்கு உள்ள இயக்கத்திற்காக 5 முறை காற்றை எடுத்து அந்த சக்கராவில் உள்ள உறுப்புகளை சுத்தமடைய வைக்கிறீர்கள். 2வது 5 முறை சுத்தமடைந்ததை வலு ஏற்றுகிறீர்கள். 3வது முறை ஏற்றி 3 முறை செய்து ஏற்றிய வலுவை நிரந்தரமாக இருக்க வைக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 1வதாக காற்றை உள்ளே எடுப்பதற்காக நான் சொன்ன பயிற்சி செய்கிறீர்கள். அந்த முத்திரையை வைத்து கொண்டு மனதில் எண்ணிக்கொண்டு நான் சொல்வதை நன்றாக முறை நீங்கள் காற்றை உள்ளே எடுத்து வெளியே விட்டதை நீங்கள் செய்தீர்கள். ஆக நீங்கள் உள்ளே எடுத்த காற்றை வைத்திருந்து வெளியே விட்ட போது அது அந்த உறுப்பு சுத்தமடைந்து விட்டதை நீங்கள் உணர ஆரம்பித்தீர்கள். இப்பொழுது 2வதாக அதே முத்திரையை வைத்துக் கொண்டு நீங்கள் மீண்டும் 5 முறை செய்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் செய்த 5 முறை அந்த சுத்தமடைந்த உறுப்புகள் எல்லாம் வலுவடைந்து அற்புத தன்மையை பெற்று, சுறுசுறுப்பாக அற்புத தன்மையோடு இயங்கும் தன்மையை பெற்று விட்டதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக 3 முறை நீங்கள் எடுத்து அந்த ஏற்றப்பட்ட அந்த வலுவை நிரந்தரமாக்குவதற்காக 3 முறை காற்றை உள்ளே எடுக்கிறீர்கள். ஆக கடைசியாக நீங்கள் 3 முறை எடுத்தது ஏற்றப்பட்ட வலு அந்த சக்கராவிலே நிரந்தரமாக சுத்தம் செய்யப்பட்டு வலு ஏற்றப்பட்டது. உங்களுடைய அந்த ஆரோக்கிய நிலையோடு செயல்படும் தன்மையை நீங்கள் இப்பொழுது கற்பனை செய்து பார்க்கிறீர்கள். நாம் கடைசியாக பார்க்க இருக்கும் சக்கரா சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் என்று சொல்லப்பட்ட மத்திய நரம்பு மண்டலம். இதுக்கு சஹஸ்ரா அல்லது கிரவுன் சக்கரா என்று சொல்லுகிறோம். இது இருப்பிடம் மூளை என்று சொல்லப்பட்ட பிரெயின் என்று சொல்லப்பட்ட மூளையை தான் இதனுடைய இருப்பிடமாக நாம் கொள்கிறோம். சுரப்பி பினியல் கிளாண்ட் என்று சொல்லப்பட்டது. நிறம், இதற்கு ஏற்பட்ட நிறம் வயலட் நிறம். ஒளி மந்திரம் என்பது ஓம் என்ற ஒளி. நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள், ஓம் என்று சொல்லும்போது நாம் அந்த மத்திய நரம்பு மண்டலத்தை முழுமையாக செயலாக்கி தன்மையை நாம் கூட்டுகிறோம், செயல்படுகிறோம். முத்திரை கைகளை இரண்டையும் சேர்த்து உங்கள் தலை மீது உச்சி கும்முடு என்று சொல்லப்பட்டதை எப்படி செய்கிறார் என்று பாருங்கள். இது சார்ந்த உறுப்புகள் வலது மூளை, வலது கண், மைய நரம்பு மண்டலம், இவையெல்லாம் அதை சேர்ந்தது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த என்ன பதிவு, என் அருமையாக செயல்படும் மூளையை வைத்து நான் அத்தனை உறுப்புகளும் அருமையாக இயங்க வைப்பதற்காக செய்யப்பட்ட செயல்கள் செயல் புரிவதை நான் பார்க்கிறேன். அந்த மூளையிலே இருந்து வரும் செய்திகள், அதை வைத்து செயல்புரியும் உறுப்புகள் எல்லாம் செய்து என் உடல் இயக்கம் அந்த கழிவு செய்யப்பட்டதை, உரம் ஏற்றப்பட்டதை, நிரந்தரமாக்கப்பட்டதை அத்துணையை நான் முழுமையாக இருந்து செயல்படுவதற்கு இது பயிற்சியாக இருக்கிறது என்பதை உணருங்கள்.
ஆக இப்பொழுது நாங்கள் சொல்லிய அந்த மூன்று நிலைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒவ்வொரு சக்கராவுக்கு உள்ள இயக்கத்திற்காக 5 முறை காற்றை எடுத்து அந்த சக்கராவில் உள்ள உறுப்புகளை சுத்தமடைய வைக்கிறீர்கள். 2வது 5 முறை சுத்தமடைந்ததை வலு ஏற்றுகிறீர்கள். 3வது முறை செய்து ஏற்றிய வலுவை நிரந்தரமாக இருக்க வைக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 1வதாக காற்றை உள்ளே எடுப்பதற்காக நான் சொன்ன பயிற்சி செய்கிறீர்கள். அந்த முத்திரையை வைத்துக் கொண்டு மனதில் எண்ணிக்கொண்டு நான் சொல்வதை நன்றாக முறை நீங்கள் காற்றை உள்ளே எடுத்து வெளியே விட்டதை நீங்கள் செய்தீர்கள். ஆக நீங்கள் உள்ளே எடுத்த காற்றை வைத்திருந்து வெளியே விட்ட போது அது அந்த உறுப்பு சுத்தமடைந்து விட்டதை நீங்கள் உணர ஆரம்பித்தீர்கள். இப்பொழுது 2வதாக அதே முத்திரையை வைத்துக் கொண்டு நீங்கள் மீண்டும் 5 முறை செய்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் செய்த 5 முறை அந்த சுத்தமடைந்த உறுப்புகள் எல்லாம் வலுவடைந்து அற்புத தன்மையை பெற்று சுறுசுறுப்பாக அற்புத தன்மையோடு இயங்கும் தன்மையை பெற்று விட்டதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக 3 முறை நீங்கள் எடுத்து அந்த ஏற்றப்பட்ட அந்த வலுவை நிரந்தரமாக்குவதற்காக 3 முறை காற்றை உள்ளே எடுக்கிறீர்கள். ஆக கடைசியாக நீங்கள் 3 முறை எடுத்தது ஏற்றப்பட்ட வலு அந்த சக்கராவிலே நிரந்தரமாக சுத்தம் செய்யப்பட்டு வலு ஏற்றப்பட்டது. உங்களுடைய அந்த ஆரோக்கிய நிலையோடு செயல்படும் தன்மையை நீங்கள் இப்பொழுது கற்பனை செய்து பார்க்கிறீர்கள். நன்றி.